வெல்கம் டு கேகே கன்ஸ்ட்ரக்ஷன் அட் கோவில்பட்டி. அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து நேற்று மார்னிங் அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதை போச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இது வந்து ஒரு மேற்கு பார்த்த பிளாட்டு, பட் சைட் வந்து வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் 1367 சதுரடியிலையும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 353 சதுரடியிலையும் மொத்தம் 1720 சதுரடியில் ப்ளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இது வந்து G+1. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு பண்ணியிருக்கிறாங்க, வெஸ்ட் சைடும் நார்த் சைடும். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எலிவேஷனில் எல்லோ அண்ட் ப்ளூ வித் எலிவேஷன் டைல்ஸும் க்ரில்லும் யூஸ் பண்ணி, டாப்பில் வந்து பெர்கோலோ டைப்பில் பீம் போட்டு எலிவேஷனை சூப்பராக பண்ணி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக இந்த காம்பவுண்ட் வாலில் க்ரூ கட் பண்ணி அதுக்கு செப்பரேட்டாக கலர் லைன் பண்ணி சூப்பராக, எந்த ஒரு குறவும் இல்லாமல் எலிவேஷன் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி செட்பேக் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ஃபோர் சைடும் 1.5 விட்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவன மெயின் டோரில் இருந்து ஃப்ரண்ட் சைடில் போர்ட்டிக்கோ. இந்த போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 23.5 அடிக்கு 15.5 அடி சைஸில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கார் பார்க்கிங்கை பிளான் பண்ணி, கீழே பார்க்கிங் டைல்ஸும் வாளுக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லைன் பண்ணி போர்ட்டிக்கோவை சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. இந்த போர்ட்டிக்கோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 1.5 அடிக்கு கேப் விட்டு மூணு சைடுமே சுற்றி இங்கே அமௌண்ட் வால் கட்டி இந்த வீட்டுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ் கண்டி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஈசானிய மூலையில் போர் போட்டிருக்கிறாங்க. அங்கே போர் போட்டு அதே இடத்துலையும் கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் ஸ்பேஸுக்காண்டி சூப்பராக இடம் விட்டு அழகாக கார்டன் ஸ்பேஸ் இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதான் இந்த வீட்டோட மெயின் டோரு, அதாவது வடக்கு பார்த்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு டீ குட்டில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனேன் என்ட்ரன்ஸில் ஹாலு. இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 23 அடிக்கு 11 அடி. இந்த ஹாலோட ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே 2x2 சைஸில் வெட்டிஃபை டைல்ஸ் லைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எலிவேஷன் டைல்ஸ், இந்த வாளுக்கு ஃபுல்லாமே எலிவேஷன் டைல்ஸ் லைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்க அந்த ஸ்டேர்கேஸு கீழே டைனிங் ஏரியா பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அதே சைடில் ஒரு மாடர்ன் டிவி யூனிட், அதாவது டிசைனடு MDF சீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு செல்ஃபோனும் ப்ரொவைட் பண்ணி டிவி யூனிட் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட கிச்சன், இந்த கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சன். இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு, வாஸ்துப்படி கரெக்டாக தான் அக்னி மலையில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு மாடுலர் கிச்சன், அதே தான் நம்ம இந்த வீட்டில் வந்து டிவி யூனிட்டு, மாடுலர் கிச்சன், செல்ஃபு, வார்ட்ரோப்பு எல்லாத்துக்குமே இவங்க அந்த யூஸ் பண்ணியிருக்குது. அந்த டிசைன் MDF சீட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்லர் ட்ரே, அதுக்கப்புறம் வந்து நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக அழகாக இருக்குது.
கிச்சனோட அப்பர் கேபினட் எல்லாமே கிளாஸ் டோர் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வாஷ் பேசின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் வாஷ் பேசின் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த கிச்சனோட வாளுக்கு வந்து செராமிக் டைல்ஸும், அப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும் எல்லாமே செட் பண்ணி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு கபோர்டு ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபுக்கு மேலே அதே இந்த சீட்டு யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடும் ஒரு அப்பர் கேபினட் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த கிச்சனுக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜுக்கும் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனுக்கு டபுள் வென்டிலேஷனுக்கு டபுள் விண்டோ கொடுத்து சூப்பராக, அதாவது பெரிய மாடலர் கிச்சன் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைனிங் ஏரியாவோட ரிட்டன் சைடில் ஒரு வால் மவுண்டட் வாஷ் பேசின் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட பெஸ்ட் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் சைஸ் வந்து 11x11 சைஸில் ஒரு காம்பேக்டான பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வாளுக்கு வந்து லைட் ரெட் கலரும் அதர் சைடு வாளுக்கு வந்து சாண்டல் கலரும் அப்ளை பண்ணி அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரூமு. இதுக்கு வந்து ஃப்ளோர் ஃபுல்லாமே ரெண்டுக்கு ரெண்டு சேம் ஹாலில் யூஸ் பண்ண டைல்ஸ் தான். இதில் வந்து ஒரு வார்ட்ரோப்பும் ஒரு ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணி மேலே வந்து கபோர்டுக்கு வந்து செல்ஃப் ப்ரொவிஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதே எம்டிஎஃப் சீட்டு தான். இதோட அட்டாச் டாய்லெட் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்டாச் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.5x4.5 சைஸில் ஒரு இந்தியன் டாய்லெட்டில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அடுத்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு. இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 15x3.5 சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயும் டாய்ஸ் டாய்லெட்டும், இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் டபுள் வார்ட்ரோப்பும் மேலே கபோர்டு ஒர்க்கும் கீழே விண்டோ கீழே கபோர்டு ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாளுக்கு ஸ்கை ப்ளூ கலர், அதர் த்ரீ சைடு வாளுக்கு வந்து சாண்டல் கலரும் லைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏசி பெயிண்டும், இந்த சைடு வாலையும் ஒரு த்ரீ லீஃப் விண்டோவும் ஆப்போசிட் சைடில் டபுள் லீஃப் விண்டோவும் கொடுத்து வென்டிலேஷனுக்கு சூப்பராக எந்த ஒரு குறம் இல்லாமல் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட். அட்டாச் டாய்லெட் வந்து 7.5x4.5 சைஸில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். இந்த பெட்ரூமில் வால் டைல்ஸ் 7 ஹைட்டுக்கு லேயிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து நமக்கு ஷவர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், டோர் வந்து ஒரு பிவிசி டிசைன் டோர் லேயிங் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் ப்ரொவிஷனும் போதுமான அளவு இருக்குது. அடுத்து வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்ப்போம். தேர்ட் பெட்ரூமுக்கு போகிறதுக்கு நமக்கு ஹால்லேயும் இன்சைடேயும் ஸ்டேர்கேஸ் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஸோட ஹேண்ட் ரயில் ஃபுல்லாமையும் எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி ஹேண்ட் ரயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட த்ரெட்டர் அண்ட் ரைசருக்கு வந்து பிளாக் கலர் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக இந்த லேண்டிங்கில் ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் அந்த வெர்டிஃபை டைல்ஸ்லையும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x10.5 சைஸில் கட்டியிருக்கிறாங்க. கீழே உள்ள மாதிரி பெட்ரூமே தான், என்ட்ரன்ஸ்லேயும் அட்டாச் டாய்லெட், அதுக்கப்புறம் பெட்ரூமும் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. சேம் இதே எம்டிஎஃப் சீட்டு தான். இந்த வீட்டுக்கு எல்லாமே அதே சீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு வார்ட்ரோப்பு, கீழே த்ரீ செல்ஃபும், மேலே கபோர்டு ஒர்க்கும் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் வெர்டிஃபை டைல்ஸும், ஒன் வாளுக்கு ஒரு கலரும் அதர் த்ரீ வாளுக்கு அந்த சென்ட்ரல் கலர் யூஸ் பண்ணி ஏசி பாயிண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம்லேருந்து நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கு ஒரு பேசேஜ் வே யூஸ் பண்ணி இந்த ஓப்பன் டெரஸ்க்கு முன்னாடி ஒரு உட்டன் கேட்டும் சேஃப்டி பர்பஸ்க்காண்டி ஒரு ஸ்டீல் கேட்டும் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட டெரஸ்க்கு ஃபுல்லாமேவும் கிளே வெதரிங் டெர்கோட்டா டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டிலேருந்து பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா உண்ணாமலை இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது எஜுகேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த சைடு இன்ஜினியரிங் காலேஜ், இந்த சைடு மகரிஸ்ரீ ஸ்கூல் இருக்கும். இந்த வீட்டை சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே வீடு வந்துட்டு, அதனால் பயப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லா சைடுமே வீடு இருக்குது. மேலேருந்து இந்த வீட்டோட எலிவேஷனை பாருங்கள், பெர்கோலா சைஃபில் சூப்பராக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து கோவில்பட்டி சுபா நகரில் கார்த்திகேயன வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு ரோடு வசதி பார்த்திங்க அப்படின்னா 30 அடி தார்சாலையில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 60 லேக்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம நேரில் பார்த்து குறைச்சி வாங்கிக்கலாம், எந்த ஒரு புரோக்கர் கமிஷன் இல்லாதனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து வர சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 செண்டு 16 பாயிண்டில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு லக்ஸூரி ஹவுஸ், அதாவது கோல்பட்டில் யாரும் சேல்ஸ் பண்ணுற வீடை இந்த அளவுக்கு எலிவேஷன் பண்ணி நான் பார்த்ததில்லை. எலிவேஷன் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்களே, நீங்களே பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு எலிவேஷனும் சைடில் உள்ள எலிவேஷனையும் பாருங்கள். பெர்கோலா கொடுத்து அதுக்கு ஒரு லைட் கொடுத்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசுங்கள். இந்த வீட்டில் வந்து ஒரு 3 லேயர் 750 லிட்டர் கெப்பாசிட்டியோட ஒரு வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நமக்கு தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ.